என்னுள்ளத்தில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமோ. என்னுள்ளத்தில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சபையின்றவர் ஜீவனார், சர்வ வல்லவர் சொந்தமனார், சபையின்றவர் ஜீவனார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமனார், சபை வென்றவர் என் ஜீவனார். சர்வ வல்லவர் சொந்தமனார், சபை வென்றவர் என் ஜீவனார். இன்று நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 15 அதிகாரம். ஆதியாகமும் 15 அதிகாரம் 1வது வசனத்தை சகோதரர் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். ஆபிரகாம் யார்? விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவரை நன்கு விசுவாசித்தவர். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக நிச்சயப்பட்டதான் எண்ணப்பட்ட. அந்த ஆபிரகாமுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. அந்த பயந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே என்ன செய்யாத, பயப்பட. விசுவாசமும் பயமும் ஒருமித்து வாழ முடியாது. ஆனால் இந்த விசுவாசத்தில் இருந்த ஆபிரகாமை, விசுவாசித்த ஆபிரகாம் வரவரதான் விசுவாசம், அதாவது ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் ஒரே நாளில் சம்பூரணம் அடைவதில்லை. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவன் விசுவாசத்தில் பலகீனனாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் வர வர விருத்தி அடைந்து வல்லவன் ஆனான், வல்லவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவன் விசுவாசத்தில் வளர்ந்து பெரிய விசுவாசம் இருந்திருக்கும் என்றால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பயந்திருக்க மாட்டான். இது அவனுடைய ஆரம்ப காலம். இந்த காலத்தில் அவனுக்கு விசுவாசம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வந்தது. அந்த பயந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யாத, பயப்படாதே. எதற்கு ஆபிரகாம் பயந்தான்? 14 அதிகாரத்தை வாசித்து பார்க்கையில், 4 ராஜாக்கள் கூட்டாக சேர்ந்து சோதோம் குமரா இன்னும் சில பட்டணங்களைச் சேர்ந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்து அவர்களை தோற்கடிக்கிறார்கள். நான் 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அம்ராம், ஸ்வாரியோக், கதர்ல, இந்த ராஜாக்கள் எல்லாம் ஆபிரகாமின் காலத்தில் இருந்த வல்லமையான ராஜாக்கள், யுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர்கள். ஸோ அவர்கள் இந்த சோதோம் கொமரா போன்ற இந்த பட்டணங்களில் யுத்தம் செய்து அதில் உள்ள எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். இந்த சோதோமிலே ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து குடியிருந்தான். ஸோ லோத்துவையும் அவனுடைய கால்நடைகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கேப்சர் பண்ணி பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு அறிய கேள்விப்படுகிறார். இவனிடத்தில் யுத்தம் இராணுவம் இல்லை. இவன் வீட்டில் வளர்ந்த கை தேர்ந்த வேலையாட்கள் 318 பேரோடு சேர்ந்து எப்படியாவது நம்முடைய சகோதரனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில்
அவன் பின் தொடர்ந்து செல்கிறான். கவனிங்கள், பின் தொடர்ந்து செல்கிறான். ஆண்டவருடைய உதவியினாலே லோத்துவை மட்டுமல்ல, அவர்கள் கொள்ளையடித்து சென்ற எல்லா பொருள்களையும் மீட்டு ஆபிரகாம் வருகிறான். அந்த இது ஆண்டவருடைய செயல். கர்த்தர் ஆபிரகாமுடைய கையிலே அந்த ராஜாக்களை ஒப்படைத்தார். அவன் சகல பொருள்களையும் மீட்டு கொண்டு வருகிறான், லோத்துவை மீட்டு கொண்டு வருகிறான். இது கர்த்தருடைய செயல் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிலும் அவனுக்குள்ளே இரவிலே ஒரு பயம் உண்டாகிறது. நாம் இந்த தேசத்தில் பரதேசியாக இருக்கிறோம். இந்த தேசத்திலே நமக்கு ஆதரவு யாரும் இல்லை. திடீரென்று மீண்டும் அந்த ராஜாக்கள் அருகில் உள்ள இன்னும் சில பட்டணத்தின் ராஜாக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்மோடு யுத்தத்துக்கு வந்தால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று அவன் மனதிலே யோசிக்கிறான். அதுதான் அவனுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி, பாருங்க, பயந்தான். அவன் பயந்தது ஆண்டவருக்கு தெரியும், அவனுடைய சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமே, ஃபியர் நாட், ஐ ஆம் யுவர் ஷீல்ட். ஆபிரகாமே, என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்தில் வாசிக்கையில் அந்த ராஜாக்கள் மீண்டும் ஆபிரகாமுக்கு எதிரிட்டு வந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆபிரகாமோடு வந்து யுத்தம் செய்ததாக சொல்லப்படவில்லை. The mighty kings were silenced by God. தேவனால் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை அடக்கி ஆபிரகாம், என அவன் நினைத்தான் ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்திருக்கலாம். எவனோ ஒருவன் வந்து நம்மை மேற்கொண்டு போய்விட்டான், இவன் பரதேசி என்று சொல்லி அவனுடைய யுத்தத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை தடுத்து அவனுக்கு கேடகமாயிருந்தார். அந்த சூழ்நிலையில் மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் உனக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொல்லவில்லை. ஐ ஆம் யுவர் ஷீல், சோ ஒருபோதும் என்ன செய்யாத, பயப்படாதே என்று சொன்னார் ஆண்டவர். ஆபிரகாமுடைய முழு வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கேடகமாய் இருந்தார். God protected him in his whole life. அவனுடைய முழு வாழ்க்கையிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு கேடயத்தை போல் இருந்தார். அவனை கர்த்தர் பாதுகாத்தார். கேடயம், கேடகம் என்பது ஒரு பாதுகாப்பின் ஒரு ஷீல்ட், இஸ் எ டிஃபென்சிவ் வெப்பன். உலகத்திலே நாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம். உலகத்தில் எண்ணி முடியாத தீங்குகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, பொல்லாப்புகள் இருக்கிறது, பலவித தீமைகளால் பூமி நிறைந்திருக்கிறது. The earth is filled with violence, evils and corruption. இந்த பொல்லாத உலகத்தில் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருந்து கர்த்தர் காவாராயில், நாம் எத்தனை காவலாளிகள், எத்தனை பாதுகாப்பிற்காக இந்த சுய முயற்சிகள் எத்தனை செய்தாலும் அது எல்லாமே என்னது என்று சொல்லுங்க, வீண் என்று வேதத்தில் சொல்ல. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது, வீண் விருதாயின். காவலாளிகள் போடக்கூடாது என்றால் சொல்லவில்லை. காவலாளிகள் நியமித்தால் காவலாளிகள் அல்ல, கர்த்தர்தான் நம்மை காக்கிறவர். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவதைப் போல உங்களை நினைச்சற, ஓநாய்களின் மத்தியிலே ஆடுகள் என்று சொல்லும்போது ஒரு சேஃப்லெஸ் கண்டிஷனில் தான், அதாவது உபத்திரவம் எப்போ ஆபத்து வரும் எந்த துன்பம் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனாலும் நான் உங்களை அனுப்புகிறேன், ஏன், நான் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று அந்த இடத்திலே கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஓநாய்கள் என்று சொல்லும்போது உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பேரிடர், துன்பங்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பாடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு செய்யக்கூடிய பிசாசுகளை
அல்லது பொல்லாத மனிதர்களை ஓநாய்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறிய வல்லமை எல்லா மிருகங்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறார். எந்த பேர்ட்ஸா இருந்தாலும் எந்த மிருகங்களா இருந்தாலும் அவைகள் தங்களை தாங்களே எதிரிகளிடத்திலிருந்து காத்து கொள்ளக்கூடிய ஒரு டெக்னிக், ஒரு சிறிய வல்லமை சின்ன ஜந்துவா இருந்தாலும் பெரிய மிருகங்களா இருந்தாலும் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த வல்லமை அவைகளின் கொம்புகளில் இருக்கலாம், அல்லது அவைகளின் கால்களில் இருக்கலாம். வேகமாய் ஓடி, இப்ப மான்களை எடுத்துக்கொண்டால் அது வேகமாய் ஓடி எதிரிகளுக்கு தப்பித்து செல்லக்கூடிய ஒரு சக்தி அதனுடைய கால்களில் இருக்கு. சில வேளை சில ஓநாய்கள் ஸ்தோத்திரம் மான்களை பிடிக்க வரும்போது மான் தன் காலை வைத்து ஒரு உதை போட்டால் ஓநாய்கள் பற்கள் எல்லாம் உடைந்து போய்விடும். அதனுடைய கால் உடைய அடி அந்த அளவுக்கு சக்தி உள்ள கால், பலம் உள்ள கால். அந்த ஓநாயை விட இன்னும் கொடிய மிருகங்கள் அவைகளை சேஸ் பண்ணி பிடிக்க முற்படும் போது வேகமாய் ஓடக்கூடிய ஒரு கால் இயற்கையாக கர்த்தர் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றுக்கு ஒன்று காடுகளில் வாழக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்று பகைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தங்களை விடுவித்துக் கொள்ள தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திராணியை, ஒரு லிட்டில் சக்தி எல்லாவற்றுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆடுகளை எடுத்துக்கொண்டால் அவைகளுக்கு தங்களை தாங்களே காத்து கொள்ளக்கூடிய சக்தி ஆடுகளுக்கு கொடுக்கப்படவில்லை. யோசித்து பாருங்க, ஆடுகள் என்பது வேதாகத்தில் செம்மறி ஆடை தான் சுட்டி காண்பிக்கிறது. இந்த செம்மறி ஆடை எடுத்துக்கொண்டால் வேகமாக ஓட முடியுமா? யோசித்து பாருங்க, ஒரு நாய் துரத்துகிறது, வேகமாக ஓடி எங்கேயாவது போய் தப்பக்கூடிய தானி அதுக்கு கிடையாது. அல்லது எதிர்த்து வரக்கூடிய இவைகளை ஏற்று நிற்கக்கூடிய பெரிய கொம்புகள் இருக்கிறதா? இல்லை. செம்மறியாடு அவைகளுக்கு ஸ்தோத்திரம் எதிராளிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை இல்லை. அவைகளின் முழுமையான பாதுகாப்பும் வழி நடத்துதலும் எப்பொழுதுமே அவைகளின் மெய்ப்பனின் மேல்தான் சார்ந்திருக்கிறது. The shepherd only is the security of them. அவன் தான் அவைகளுக்கு முன்னே செல்கிறான், அவன் தான் அவைகளை பாதுகாக்கிறான், அவன் தான் அவைகளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறான். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மிருகம் வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்தின் வாய்க்கு அந்த மெய்ப்பனாகிய தாவீது தான் அந்த ஆட்டை என்ன செய்தான், என்ன செய்தான், தப்புவித்தான். ஆகினாலே நம்மை வேதாகமும் விசுவாசிகளை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 95:7 வாசியங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும். அவருடைய மேய்ச்சலின் ஆடு அவருடைய கைகளின் கீழ் உள்ள ஆடு. நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் கரத்தில், மை ஷீப் ஆர் இன் மை ஹேண்ட்ஸ், என் கையில் இருக்கிறது. அவைகளை ஒருவன் என்ன செய்ய முடியாது, No one is able to snatch them out of my hands. என் ஆடுகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என் ஆடுகளை பறித்து கொள்ளவோ அழித்து கொள்ளவோ யாராலும் முடியாது. ஏனென்றால் என் ஆடுகள் எங்க இருக்கு, என் கையில் இருக்கிறது. என் கையில் இருக்கிற ஆட்டை அழிக்க, திருட, பிடுங்க எவராலும் முடியாது என்று இயேசு சேலஞ்சிங்காக அங்கே சொல்வதை பார்க்கிறோம். நாம் அவருடைய கரத்தின் கீழ் உள்ள ஆடுகள். ஆகையினாலே அவர் நம்மை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காக்கும் கேடகமாய் இருக்கிறார். Delivering us from all evil is God's duty. நம்மை தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாப்பது தேவனுடைய கடமை, தேவனுடைய செயல். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக.
இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.